ஆதன் இடை இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிறது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாடப்பிரிவுகள் மேத் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்த உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ராஜ்குமார் வெற்றி பெற்றார் ராஜ்குமார் தொண்டைமானே மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆண்டு முகமது கனி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஒன்பதாம் ஆண்டு திமுக சார்பில் பெரியண்ணன் வெற்றி பெற்றார் தொன்னூற்றி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சுவாமிநாதன் வெற்றியடைந்தார் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட பெரியண்ணன் இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றார் ஆறாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட நெடுஞ்செழியன் வெற்றியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிபிஐ சார்பில் போட்டியிட்ட எஸ்பி பி முத்துக்குமரன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வி ஆர் கார்த்திக் தொண்டைமான் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட பெரியன்னன் அரசு வெற்றி பெற்றார் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறது இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு முறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன திமுக ஐந்து முறையும் அதிமுக மூன்று முறையும் இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன திமுகவின் பெரியண்ணன் அரசு தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார்

எங்களுக்கு வந்து திமுக வந்தால் நல்லாயிருக்கும் ஆட்சி வந்து மாற்றி அமைச்சா தான் எந்த ஆட்சியுமே நல்லா இருக்கி இவ நல்லா செய்கிறாங்களா அவ நல்லா செய்கிறாங்களான்னு தெரியும் திமுக கட்சி யார் வந்தாலும் சரி ஊழல் இல்லாமல் இருக்கணும் சார் முதல்ல படிச்சவங்களை பார்க்கணும் சார் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அங்கே இங்கேயுமா முதல்ல படிச்சவங்களை கொஞ்சம் பார்க்கணும் படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் சார் இல்லை எடப்பாடி வேண்டையா மாற்றி வந்தால் தானே நல்லாயிருக்கும் ஒரு அரசியல் எடப்பாடி வேண்டாம் ஸ்டாலின் தான் இப்போ இருக்கிறதுக்கு இருக்கிறவரே வந்தால் தேவையெல்லாம் நல்லா இருக்க மாதிரி எடப்பாடியா ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஸ்டாலின் தான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு திமுக எதிர்பார்க்கிறேன் திமுக வந்து எடப்பாடியினுடைய ஆட்சி வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல தெரியலை அந்த கருத்தில் பார்க்க போனா இன்னைக்கு ஸ்டாலின் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஆள்றதுக்கான வாய்ப்பு நல்லா தெரியுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இலக்கி வந்து திமுக வந்து வந்தாக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறத செய்வாங்க ஆனால் அவங்க வந்து அனதிபதி சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னா பெருசாக பந்தாக காட்டுவாங்க அது பண்ணி இப்போ விளம்பரத்தை பண்ணுவாங்க ஒழிய செய்கிறத்துல ஒன்றும் இல்லை ஆனால் இவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஓரளவுக்கு செய்கிற மாதிரி செய்வாங்க ஆமாம் நம்பி இருக்கலாம் ஏதோ திட்டங்களை ஒரு செயல்பாடுகளை நம்ம இருக்காங்க செய்வான்னு எதிர்பார்க்கலாம் ஒரு விவசாய இதாஞ்சூல் போனால் விவசாயத்தை தான் பெரிய கஷ்டம் விவசாயி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு பந்தா பந்த பெருசாக பண்ணுவாங்களோ இல்லையா அடிப்படை விவசாயிகளுக்கு எதுவும் பயன்படுவதில் போய் இந்த மானிய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் அரசியல் தான் போய் சேர்த்தோ இல்லையா ஏழை விவசாயிகளுக்கு யாரும் பயனாளிக்கு யாருமே வரமாட்டேங்குது ஆனால் திமுக ஆட்சி வந்தாக்க கன்ஃபாம அடிப்பட்ட மக்களுக்கு அவங்க யாரை குறிக்கோள் வைக்கிறாங்களோ முழுமையாக போய் பயனாளிக்கு போய் சேரும் அதே நேரத்தில் அதிமுக உருவமாண்டாக்க முழுமையான பயனாளிக்கு போகாது இடையில இடைத்தாரர்கள் வந்து அடிச்சிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இப்போ வரைக்கும் எடப்பாடி அரசு வந்தாலே தேவலாங்க திமுக வந்தால் சொன்னது கரெக்டாக இருக்கும் எந்த விதமான இதுகள் இருக்காது கலைஞர் மையம் வந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் யார் வந்தாலும் பரவாயில்லைங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ திமுக வந்தாலும் ஏடிமுக வந்தாலும் அக்கா கமல் சார் வந்தாலும் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லா செய்யணும் எனக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் வர்றதா நல்லா இருக்குது எடப்பாடி அவர்கிட்ட ஏடிஎம்கே தான் அதிகமான சீட்டு பிடிக்கும் ஏடிஎம்கே தான் வரும் எடப்பாடி வந்தால் எடப்பாடி நல்லாயிருக்கும் சுகாதாரத்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரெக்கார்டு கிளர்க்காக இருக்குது மினிஸ்டர் எல்லாருக்குமே நன்மை தான் பண்ணியிருக்காங்க விசயபாஸ்கர் நல்லதே செய்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக நல்லபடியாக நடக்கணும் கொரோனாக்காக ரொம்ப எல்லாருமே நல்லபடியாக உழைச்சோம் நல்லா நைட்டு பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பிஹெச்சிலேயோ மெடிக்கல் காலேஜ்லேயோ நாலாம் வந்து அதாவது கெப்பாசிட்டி பார்க்கல பார்மாசிட்டி பார்க்கல வேக்சின் கேரியல் கூட நான் எடுத்துக்கிட்டு போனேன் கொரோனா கிட்டு நான் கூட கொண்டு போனேன் முறைப்படி நாங்கள் எடுக்கக்கூடாது இருந்தாலும் அந்த வேலையை நாங்களே செஞ்சோம் எடப்பாடி கவர்மெண்ட்டே இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி கடுமையான ஊழல் நான் பார்க்குறேன் காரணம் மத்திய அரசு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் ஒரு மாநிலத்தை ஆள நிலை இங்கே இருக்குது மத்திய அரசு விவசாயிகளுக்கு உழைப்பாளர்களுக்கு எதிரான அரசா இருக்குது காரணம் கொரோனாவில் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விவாதம் நடத்தாமல் இந்த மூணு சட்டங்களை விவசாய சட்டங்களை மத்திய அரசு வந்து கொண்டு வந்ததோட நோக்கம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசு இருக்குது அவங்க மாநிலத்தில் ஏடிஎம்கே அரசை வச்சுக்கிட்டு அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாக வச்சுருக்காங்க ஆக இங்கே மாற்றம் வரணும் ஆக மாற்றம் உறுதியாக வரணும் மேலே மத்திய அரசு இங்கே கீழே ஏடிஎம்கே கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் இங்கே மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் தனி ஒரு தலைவனாக தனக்கான பிரச்சனை எடுத்து சிக்கல் இல்லாமல் நியாயமாக நாகரிகமான முறையில் பேசக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் டிடிவி இருக்காங்க ஆக டிடிவி தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குண்ணே இன்றைக்கு வந்து மக்களாட்சி என்பது மக்களால் ஆளக்கூடிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் இந்த சூழலில் வந்து ஜனநாயகத்தை தன்ன தவிர்த்து இன்றைக்கு தான் இன்றைக்கி வந்து ஆளக்கூடிய ஒரு சக்தியாக வழங்கிக்கிட்டு இருக்கு இது முதல்ல வந்து புறக்கணிக்கப்படணும் ஜனநாயகம் வளரணும் அப்படிங்கும்போது இன்றைக்கு வந்து இரண்டாக மதவாத சக்திகள் பிரிவினைவாத சக்திகள் இன்றைக்கு நாட்டை விட்டு அகலணும் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தையும் கட்டமைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி வந்து இந்த மதவாத சக்திகளையும் ஜாதியவாத பிரிவினவாத சக்திகளையும் அகற்றக்கூடிய விதமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவார் மதவாதத்துக்கு எதிரான ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் மாற்றம் ஏற்பட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆற்றல் ஸ்டாலின் வந்து தான் நல்லாயிருக்கும் மக்களுக்கு கலைஞர் அவ்வளவு பாடுபட்டிருக்காரு அவ்வளோ ஏழை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அவர் எல்லா இந்த எஸிகளெலாம் எவ்வளோ சலுகை கொடுத்துருக்காரு இன்றைக்கி அவங்க பூரா எல்லாம் ஏடிஎம்கேல இருந்துக்கிட்டு சம்பாரிக்க ஓட்டு போடுறேன் அதனால் வந்து மறுபடியும் மீண்டும் திமுக வந்தால் நல்லாயிருக்கும் டிஎம்கே திமுக வரும் மக்களுக்கு நல்லா செய்வாங்க வேலை வாய்ப்புக்கு திமுக வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க வந்து மக்களுக்காக ஏதாவது செய்வாங்க இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வந்தால் தமிழகத்துக்கு நல்லா ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு கருதுறான் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பது பேர்கிட்ட மேலே இறந்து போயிட்டாங்க இதுக்கு வந்து நான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா நான் ஏறு உலக இது விவசாய வீட்டு பிள்ளைகள் அப்புடின்னு சொல்கிறாரு அந்த வேளாண் சித்த திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போடுறாரு அதெல்லாம் நம்ம வந்து முறியடிக்கணும்னா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு எதிர்காலம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி மக்களை வந்து பல விதங்களில் அந்த இலவசங்கிற பேரில் எல்லாத்தையும் இருக்காங்க மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் என்றால் இப்போ இருக்கிற ஐயா கலைஞருடைய மகன் ஸ்டாலினுடைய ஆட்சி வந்துச்சுன்னா ஏழை எளிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு விவசாய மக்களுக்கான கோரிக்கைகளை வென்றெடுக்கிறது நல்லா இருக்கும் அதிலேயே சொல்ல போனால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக இப்போ எல்லாம் வந்து இப்போ அண்ணாதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது மத்தியில் நடக்கிற மோடி அரசு அப்படி இருக்குது மத்தியிலையும் ஆட்சி மாறணும் மாநிலத்திலையும் வந்து நல்லாட்சி மாறணுன்னா திமுகவுனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆட்சி அமைச்சா ஆட்சி சுபிச்சமாக இருக்கும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக சார் இருக்குது நீங்கள் சொல்ல கேரளா மாதிரி ஒரு இந்த திருப்பி டிஎம்கே வராட்ட மாற்றி மாற்றி தான் மக்களுக்கு பினிப்பீட்டி கிடைக்கும் அது அண்ணே சொல்லுங்க அதே கருத்தான் நான் சொல்லுவேன் விவசாயம் இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது அந்த விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுருக்குறாங்க ஒன்றுமே செய்யலை ஆறு மாதமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சாவுகிறாங்க இங்கேருந்து போய் நிறுவனமாக ஓடுனாங்க அது மாநில கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா பிஜேபி என்ன சொல்லுது தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்க எதுவுமே கேட்கறது இல்லையே இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குது விவசாயத்தை தவிர அதுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் ஆட்சி மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் திமுக வந்தாலுமே நம்ம ஒழுங்காக செய்வாங்க இது வரைக்கும் எப்படியே நம்ம ஒழுங்காக செய்வாங்க அண்ணா திமுகவில் வந்து இருக்கிற புற எல்லாம் அது சரியில்லாத ஒரு இதாக ஓடிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏடிஎம்கீழே அது ரெண்டாவது வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுருக்குது எங்களுடைய சிறுபான்மையினர்களும் தலித்துகளுக்கு வந்து ரொம்ப பாதிப்பான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கோ குளத்துக்கு போகிறதுக்கோ எதுக்குமே கொஞ்சம் நெருக்கடி இங்கே எங்களுக்கு அவர் அந்த பிஜேபியோட அலையன்ஸு தான் இன்றைக்கி வந்து ஏடிஎம்ஐக்கு வந்து ஒரு கருப்பு புள்ளி மாதிரி இருக்காது திமுக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் எங்களை போல பாமர மக்களுக்கான த அந்த ஓய்வு கிடைக்கும் அது விவசாயத்தை முறைப்படி அது முன் முக்கியத்துவம் கொடுப்பாருங்க ஸ்டாலின் டிஎம்கே பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க அதிமுகன்னு சொன்னாலே இன்றைக்கி வந்து மாபெரும் ஊழலுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அனைத்து அமைச்சருடைய சொத்து பட்டியலை பார்த்தோம்னா இந்த பத்து ஆண்டுகளை பார்த்தோம்னா பல மடங்கு உயர்ந்து போயிருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது வேலை இல்லை வேலை இருந்தாலும் வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லை விவசாயெல்லாம் படு பாதாளத்துக்கு போயிட்டாங்க சார் அதனால் அந்த ஆட்சியை முதல்ல தூக்கி இருக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி டிஎம்கே வந்தாக்க இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றபடி ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தளவில் வந்து என் நான் சார்ந்த விசிகா இதில் கூட்டணியாக இருக்கோம் அது வந்தால் என்னோட சமுதாயத்துக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் ரொம்ப நான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக பத்தாண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது எந்த செயல்பாடும் இல்லை மோசடியாக இருக்குது இப்போ கஜா புயலாக இருக்கட்டும் தொடர்ந்து இப்போ இப்போ வரக்கூடிய இந்த கொரோனா காலத்திலேயே சரி மக்கள் வந்து செத்து மடிகிறான் அதான் மூன்று நிலை இருக்குது மக்களோட நிலை மூன்று தட்டு இருக்குது மேல்நிலை நடுநிலை மூன்றாம் நிலை மூன்றாம் நிலை மக்கள் வந்து செத்து கும்மிகிறான் அவன் அன்றாட காட்சிகள் அவன் போடுறது தான் ஓட்டு ஓட்டு என்பது வந்து ஒரு பக்கம் போடுறான் அவனும் போடுறான் ஆனால் நடுநிலையின மக்கள் அன்றாடங்காட்சிகள் போடுற ஓட்டு தான் தீர்மானிக்குது அவன் செத்து மடிகிறான் இந்த ஆட்சி வந்து மோசடியான ஒரு ஆட்சியாக இருக்குது கொரோனா காலத்தில் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கான ஆட்சியே இல்லை அதனால் வந்து தளபதி மு க ஸ்டாலின் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இளைஞர் அவராக இருக்காரு செயல் திட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதாக இருக்கும் ஒரு சமூகம் விரும்புது நல்லாயிருக்குன்னா வந்து ஸ்டாலின் நல்லா நல்லாயிருக்கும் ஸ்டாலினோட ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனைகள் அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு போகிற ஒரு போக்கு மற்றபடி வந்து அலிகேஷன் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒன்றும் இருக்காது கலைஞரோட மகன் அவர் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவரோட சிந்தனைகள் அப்படியே அவருக்கும் இருக்கும் அண்ணா திமுகவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும் திமுக வந்தால் ஓரளவு நல்லபடியாக செய்வாக போவாங்க ஏடிஎமிக்கை வந்து ஒன்றும் சரியாக இல்லை திமுக தான் சார் வந்தால் இருக்கும் அண்ணா திமுக தான் உங்களுக்கு எந்த போஸ்ட்டிங் போடலை படித்தவங்களாம் அப்படியே இருக்காங்க எந்த இதுவும் இல்லை எந்த பணியும் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எங்கள் தொகுதிக்கு எந்த பணியும் இது நடத்தலை எங்கள் பஞ்சாயத்துக்கு இப்போ தான் தேர்தல் நடத்துல இங்கே இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து திமுக வந்தால் தான் எந்த போஸ்டிங் போடலை எந்த வேலையும் இல்லை விவசாயிகளுக்கு எந்த இதுவும் இல்லை சலுகையும் இல்லை அவங்க பலன் இல்லாததுனால திமுக வந்தால் தான் அவங்க நல்லாயிருக்கும் ஆளுங்கட்சி ஓரளவு மக்களுக்கு எதை செய்யணுமோ பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு வருது எம்எல்ஏ வர்றாரு பார்க்குறாரு அவங்களால முடிஞ்சதை எதை பண்ணுறாங்க அதிமுக ஏடிஎம்கே தான் வந்து வரணும் ஆதன் தமிழின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களமானது புதுக்கோட்டை தொகுதியில் மக்களின் மனநிலை அந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள் அந்த மக்களின் சட்டமன்ற உறுப்பினராக யார் வர வேண்டும் உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்து முழுவதுமாக அந்த மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டிருந்தோம் புதுக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரையில் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த பெரியண்ணன் அரசு இவர் தான் வந்து தப்போ தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் பெரியண்ணன் அரசை பொறுத்தவரையில் கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த வி ஆர் கார்த்திக் என்பவர் தான் வந்து இவரை எதிர்த்து போட்டியிட்டுவர் வெறும் சொற்ப வாக்குகளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாக்குகள் கிட்ட தான் வந்து வெற்றி பெற்று பெரியண்ணன் அரசு இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் இந்த தொகுதி மக்களுடைய கருத்துக்கணிப்புகள் எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்குன்னா இந்த இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ வந்து உடல்நிலை சரியில்லாமல் கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக அவர் வந்து களத்துக்கு வரவில்லை எங்களை வந்து சந்திக்கவில்லை அப்படின்ற குறைபாடுகளை தெரிவிக்கிறாங்க குறிப்பாக பலருடைய கருத்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்றதும் பதிவிட்டிருக்காங்க ஆனால் பெரும்பாலனுடைய மக்களுடைய கருத்து கணிப்பு திமுக தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும்னு விருப்பப்படுறாங்க அதே போல் தினகரன் சசிகலாவுக்கான செல்வாக்கு பெரும்பாலும் இந்த புதுக்கோட்டை தொகுதியில் இருப்பது பல இடங்களில் அந்த கருத்து கணிப்பின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ திரு கார்த்திக் தொண்டைமான் அவர் கூட இந்த தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலில் இருப்பதாகவும் அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவரை எதையும் வைக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க கார்த்திக் தொண்டைமானுக்கு இந்த இடத்தில் சுயேட்சியா கூட வாக்குகள் நிறைய கிடைத்து அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது திமுகவை பொறுத்தவரையில் பெரியண்ணன் அரசு மீதான நிறைய குற்றச்சாட்டுகளையும் அவர் எங்களை வந்து சந்திக்கலன்றதும் அவருடைய உடல்நிலை பிரச்சனையையும் மக்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியும்ன்றாங்க அதனால் அவரை தவிர்த்து ஒரு மாற்று வேட்பாளரை திமுக அறிவிக்க வேண்டும்னு எதிர்பார்க்குறாங்க மாற்று ஒரு புதிய நபர் வர வேண்டும்னு விருப்பப்படுறாங்க திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த களத்தில் இருப்பதாக அந்த மக்களின் கருத்து

பெருகின்னன் அரசுதான் திகழ்றாரு மீண்டும் திமுக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கார்த்திக் அவர்களுக்கும் இடைப்பட்ட வாக்கு வித்தியாசமே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசம்தான் சோ இந்த இடத்திலேயே ஏற்கனவே மூன்றாவது அங்க மண்டலங்களை பிடிச்சவங்க பாத்தீங்கன்னா தேமுதிகெல்லாம் இடம்பெற்று இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் சோ இந்த முறை தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி இருப்பதற்கான தோற்றங்கள் நமக்கு தெரியறதுனால அதிமுக கொஞ்சம் கடுமையான உழைப்பை இங்கே போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த புதுக்கோட்டை தொகுதி அதிமுக வசம் சொல்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன் மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்